வணக்கம். ஹச்எஸ்கே, இது மேண்டரின் சைனீஸ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான ஒரு நிலை. ஹச்எஸ்கேனா ஹன்யூ ஷூபிங் காஷி. ஹன்யூங்கிறது சைனீஸ், ஷூபிங் த ப்ரொஃபிஷியன்சி, காஷினா அந்த டெஸ்ட்டு. JLPT கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு பேர். அடுத்தது TOPIK, இது என்னென்னா டெஸ்ட் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி இன் கொரியன். இது எல்லாமே டெஸ்ட்டு, அந்தந்த லாங்குவேஜில் டெஸ்ட்டு வச்சு அந்த ஸ்டேஜ் எத்தனை ஸ்டேஜோ அத்தனை ஸ்டேஜை ஃபில் பண்ணதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் கொடுத்து அதில் நாம் நம்மளுடைய சோதனை எழுத்துக்களுக்கான மொழிக்கான திறமை சோதனையை அடிப்படையில் நமக்கு வைக்கக்கூடிய அந்த தேர்வு நிலைகள். இப்போ இந்தியில் பார்த்தீங்கன்னா பரீட்சையா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, பிரவேசிக்கா, இது ஒரு நிலை. பிரவேசிக்காவில் இருந்து பார்த்திங்கன்னா விசாரத் பூர்வார்த்த உத்தரார்த்து, பிரவீன் பூர்வார்த்த உத்தரார்த்துன்னு இத்தனை நிலைகள் இருக்குது இல்லையா. அதுபோல் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு நிலைகள். இது ஹிந்தி கற்றுக்க, சான்ஸ்கிரிட்டுக்கும் அதுபோல் ஆறு நிலைகள் இருக்குது. அப்படி சைனீஸ் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆறு நிலைகள் இருக்குது. நம்ம சைனீஸ் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆறு நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜும் இப்போ ஜாப்பனீஸ் கற்றுக்கிறதுக்கும் கொரியன் மொழி கற்றுக்கிறதுக்கும் இப்படி ஒரு நிலைகள் இருக்குது. அந்தந்த மொழி அந்த திறமையை, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திறமையை பரிசோதித்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நமக்கு அதை கொண்டு போகிறாங்க. இதுதான் இதனுடைய ஒரு சிறு விளக்கம். இப்போது இந்த ஹச்எஸ்கே பற்றி நாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹச்எஸ்கே, ஹன்யூ ஷூபிங் காஷி, இது மேண்டரின் சைனீஸ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். மேண்டரின் அப்படிங்கிறது சைனீஸ், சைனீஸில் மேண்டரின் அப்படிங்கிறது அந்த லாங்குவேஜினுடைய ஒரு அடிப்படை அந்த மொழி. மாண்டரினில் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே ஒரு நிலைகளை, ஆறு நிலைகளையும் அவங்க அடைஞ்சதுக்கு பிறகு தான் அவங்களுக்கான அரசு உத்தியோகங்கள் இதெல்லாம் கிடைக்குது. வெளியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுபோல் ஆறு நிலைகளை கடப்பது ரொம்ப 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 கடினமான ஒரு செயல்தான். இருந்தாலும் கூட அவங்க இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு நிலை என்பதே மிகவும் கடினமான ஒரு நிலை. இப்போது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் ஒரு பார்வை என்னென்னா, நிறைய சீர்திருத்தங்கள் அந்த மொழியில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறதால புது புது எழுத்துக்கள், புது புது வார்த்தைகளை அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1992 வரைக்கும் 11 நிலைகள் இருந்துச்சு. மிக கடினமான எழுத்துக்கள் இருந்ததால் வெளிநாட்டு மாணவர்கள் அந்த மொழியை கற்றுக்கிறதுல நிறைய சிரமம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட சீன அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அந்த நிலைகளை 11 நிலைகளிலிருந்து கொஞ்சம் குறைச்சி ஆறு நிலைகளாகவும் கடினம் இல்லாமலும் அதை மாற்றினாங்க. 92லேருந்து 11 நிலைகளில் இருந்து 2010 அந்த நிலைகளை ஆறாக மாற்றி இன்றைக்கி ஆறு ஸ்டேஜஸ்ன்னு சொல்லி, இந்த ஆறு ஸ்டேஜையும் ஒவ்வொரு நிலைகளாக, ஒவ்வொரு படிகளாக, முதல் படியில் என்ன, ரெண்டாவது படியில் என்ன, மூணாவது படியில் என்ன, 4, 5, 6 என்னன்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது 20 பிறகு
21, 22 பிறகு அது எப்படி இருக்கும்னு சொல்லப்படுதுன்னா 9 நிலைகளாக அது மாறும் என்று சொல்லப்படுது. இதில் பயப்படும்படியான விஷயம் ஒன்றும் இல்லை. 6 நிலைகளை முடித்தவர்களுக்கு அந்த மீதி இருக்கிற 3 நிலைகளுக்கு அவங்களே எளிமையான முறையில் அதை அவங்களுக்கான ஒரு மதிப்பெண்களை கொடுத்து கொண்டு போயிடுவாங்கன்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. இதில் ஜென்ரலாக HSK அப்படிங்கிறது 3 நிலை: தொடக்க நிலை, இடைநிலை, மேம்பட்ட நிலை. இந்த தொடக்க நிலை, இடைநிலை, மேம்பட்ட நிலை, ஒவ்வொரு கட்டமும் பார்த்திங்கன்னா 3 வெவ்வேறு நிலைகளாக பிரிக்கப்படுது. இதிலேயே அந்த நிலைகள் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுவேன், படமாகவும் இருக்குது. மொத்தம் 9 நிலைகள் பிரிக்கப்பட்டு கொண்டு வராங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய 6 நிலைகள் இருக்குது. இந்த 2021 எந்த மாற்றமும் இல்லாமல் March 2022 பிறகு 7, 8, 9 நிலைகள் அறிமுகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த மேம்பட்ட நிலை என்பது ஒரே ஒரு தேர்வை அந்த 6 நிலையை முடித்த மாணவர்களுக்கு அந்த அவர்களுடைய ஒட்டுமொத்த செயல்திறனின் அடிப்படையில் அந்த நிலை, இந்த 7, 8, 9 மேம்பட்ட நிலைக்கு அவங்க அனுப்பப்படுவாங்க. இப்போது தற்போதுள்ள அந்த HSK நிலைகளில் 1-6, அந்த 1-6 வரை உள்ள அந்த மாற்றங்கள், 2024 பிறகு சிறு மாற்றங்கள் வரும் என்று நம்பப்படுகிறது. இருந்தும் இதுக்கு அது உள்ளுக்குள்ளேயே அந்த உள்ளீடலுக்குள்ளே தான் சில விஷயங்கள் மாறும். அந்த HSK உடைய அதிகாரபூர்வமாக இந்த ஹன்யு ஷூப்பிங் காஷி அப்படின்னு சொல்கிற அந்த நிலை சீன நிலப்பரப்பில், சீனா அப்புறம் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய சைனா வந்து இன்றைக்கி எத்தனையோ நாடுகளை அந்த மக்கள், இப்போ எப்படி இந்திய மக்கள், தமிழர்கள் இந்திய மொழி பேசுகின்ற இந்தி மொழி பேசுகின்ற இந்தியர்கள், தமிழ் மொழி பேசுகின்ற இந்தியர்கள் அதாவது தமிழர்கள் இப்படி உலகமெங்கும் வியாபித்திருக்கிறார்களோ, அதுபோல் சீன மொழி மிக பிரபலமாக பல நாடுகளில் இருப்பதாக, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஆப்கானிஸ்தான், இலங்கை, பல நாடுகள், இந்தியாவிலும் பல பகுதிகளில், இமயமலை சார்ந்த சில பகுதிகளில் நிறைய இருக்கிறதால அந்த மொழியினுடைய தன்மை, ஆதிக்கம் ஆங்கிலத்துக்கு நிகராகவும் ஒரு படி அதிகமாகவும் இருப்பது என்பது தான் இருக்கக்கூடிய உண்மை. இதில் இந்த பிரபலமாக பல நாடுகளில் இந்த சீன மொழி ஆதிக்கம் செலுத்துவதால் அவர்களுடைய தொழில் ரீதியான தொழிற்சாலைகளோ வேறு சில அமைப்புகளோ அந்த சீன மொழி படித்தவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள். அந்த அடிப்படையில் இது உலகம் முழுக்க அந்த மொழி பரவிக்கொண்டு இருப்பது என்பது தான் உண்மை. இது மாண்டரின் ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட சிம்பிளிஃபைடு ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ்னு எளிமைப்படுத்தியிருக்காங்க. இதில் அந்த மாண்டரின் என்பது எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு சீன மொழி. இதில் இந்த திறமை, இந்த சீன திறமை, இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதாவது ஹன்யு ஷூப்பிங் காஷி அப்படிங்கிற இந்த ப்ரொஃபிஷியன்சி அந்த டெஸ்ட்டு, இது இந்த சீன மொழி திறமைக்காக நடத்தப்படுகிற ஒரு சோதனை தேர்வு. இது மாண்டரின் மொழியில் மட்டும்தான் இது கிடைக்குது. அதாவது இதில்
வாசிக்கிறது, படிக்கிறது, எழுதுறது, இதை தான் முதல்ல. அப்புறம் கேட்கறது, வாசிக்கிறது, படிக்கிறது, எழுதுறது, கேட்பது, கேட்பது, படிப்பது, எழுதுவது, இது மூணு தான் முதல்ல சோதிக்கிறாங்க. பிறகு தான் பேசும் திறமை, பேசும் திறமைக்கு ஒரு சான்று. இதில் HSK தாண்டி HSKK அப்படின்னு ஒரு எக்ஸாம் எடுக்கிறாங்க. HSK தவிர்த்து HSKK அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான எக்ஸாம். இதில் என்னென்னா ஸ்போக்கன் சைனீஸ் ஸ்போக்கன் மேண்ட்ரின் வந்து இந்த HSKKங்கிற வித்தியாசமான அந்த எக்ஸாம் பற்றி நம்ம எடுக்கிறாங்க. இப்போ அசலில் ஆறு நிலை பற்றி நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 1992 வரைக்கும், நம்ம முன்னது சொன்னது மாதிரி 1992 வரைக்கும் 11 நிலைகள் தான் இருந்துச்சு. இந்த அசல் 11 நிலை மிக கடினமாக இருந்ததால் சீன குழுக்கள் வந்து பிற ஆசிய நாட்டு மாணவர்களை இந்த இலக்காக கொண்டு ஒரு தெளிவற்ற குறிப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி இதிலிருந்து நிறைய மாற்றி செஞ்சாங்க. இந்த 11 நிலைகள் ஆசிய மாணவர்களை தான் இலக்காக முன்னாடி வச்சுருந்தாங்க. அதனுடைய அதிருப்திகள் நிறைய இருந்ததால் 2010 இப்போது இருக்கக்கூடிய அந்த பதிப்பு, அதாவது 6 நிலைகள் பல்வேறு படிப்படியாக அது கொண்டு செல்லப்பட்டது. இப்போ இந்த நிலை மிக எளிமையாக சீன அல்லாத மாணவர்கள், பிற நாடுகளை சார்ந்த, ஆசிய நாடுகளை சார்ந்த பிற மாணவர்களும் எளிமையாக அந்த மொழியை கடக்க முடிவதால் அவர்களுக்கு அடுத்த நிலை, அதாவது 7, 8, 9 அந்த நிலைக்காக அவர்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ஐரோப்பா கவுன்சில், இந்த CEFR என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பா கவுன்சில் அமைப்புகள் இதை ஆமோதித்து வருகின்றன. அதுக்கு சமமாக அந்த CEFR-ன்றது இந்த ஐரோப்பிய எக்ஸாம், இது இந்த சைனீஸ் ஜப்பானீஸ் கொரியன் லாங்குவேஜ் மாதிரி, அது ஐரோப்பியன் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு இந்த CEFR-ன்னு ஒரு அமைப்பு. அதில் அந்த C1, C2, B1, B2 இப்படிலாம் இருக்குது. இதில் அந்த C1, C2 இதுக்கு இணையாக இருக்கிறதா அவங்க அந்த வல்லுநர்கள் யூரோப்பியன்ஸ் அந்த லிஸ்ட்டு கருதப்படுகிறது. இந்த HSK உடைய 6வது நிலை என்பது இந்த CEFR உடைய C1 அதிகபட்சமாக B2 சமமாக இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த C1, B2 என்பதெல்லாம் அந்த CEFR அந்த யூரோப்பியன் அந்த குழுவினுடைய இதுபோல் ஒரு நிலை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் சீர்திருத்தப்படுவதற்கான அந்த முக்கிய காரணங்களில் என்னென்னா, செயல்பாடு கடினமாக இருக்குது, மொழி புலமைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச தரங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக. இப்போ அந்த புதிய HSK பற்றி என்னென்னா, மே 2020 ஒரு டெஸ்ட்டு அந்த HSK-வை நிர்வகிக்கின்ற அந்த நிறுவனம் ட்விட்டர் ஒரு HSK சோதனையை வச்சு இந்த நிபுணத்துவ தரநிலைகளை சீர்திருத்தப்படுவதாக அறிவிச்சிருக்கு. அப்போதிருந்து வரவிருக்கின்ற இந்த மாற்றங்களை பற்றியான கூடுதல் விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. புதிய இந்த HSK இந்த 3 நிலைகள் எப்படி இருக்கும்னா, பரந்த நிலைகளை கொண்டிருக்கும். தொடக்க அந்த இடைநிலைகள் மற்றும் இந்த மேம்பட்ட நிலைகளை, இந்த ஒவ்வொரு நிலைகளும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 9 நிலைகளாக அது கருதப்படும். இந்த 9 நிலைகளில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் இந்த படத்துலேயே பார்ப்பீங்க. ஒவ்வொரு 6 நிலைக்கும் ஒவ்வொரு தேவைகளை கொண்டிருக்கும். மாணவர்கள் தேர்ச்சி பெற அந்த எதிர்பார்க்கக்கூடிய இந்த சொற்களஞ்சியம், எழுத்துக்கள், சொற்கள், இலக்கண புள்ளிகள், இது அடிப்படையாக கொண்டு தான் அது
சுயாதீன தன்னிறைவு, அதாவது செல்ஃபாக அவங்க எவ்வளவு எஃபிஷியன்ஸோடு இருக்கிறாங்கன்னு அந்த லிஸ்ட் வரும். இருந்தாலும் இந்த அமைப்பு மேம்பட்ட நிலையில் மாறும்னு இப்போ இருக்கக்கூடிய HSK-ல உள்ளது மாதிரியே 1 முதல் 6 வரை உள்ள நிலைகளுக்கு தனித்தனியாக சோதனைகள் இருக்கும்போது இந்த புதிய மேம்பட்ட நிலைகளுக்கு, இந்த 3 மேம்பட்ட இந்த நிலையில் ஒரே ஒரு சோதனை, அதாவது 1-3 வரை ஒரு சோதனை, 3-6 வரை ஒரு சோதனை, 6-7, அதாவது 7, 8, 9 மூன்றுக்கும் ஒரே சோதனை, தனித்தனியாக இல்லாமல் ஒரே சோதனையாக நிர்வகிக்கப்படும் என்று இந்த HSK அறிவிச்சிருக்கு. இதை மாணவர்களுடைய, அதாவது 6 நிலைகளில் மாணவர்கள் பெற்ற அந்த திறன் அடிப்படையில் 7, 8, 9 ஏதாவது ஒரு நிலைக்கு அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் நேரடியாக 9வது நிலைக்கும், குறைவான மதிப்பெண்கள் 8வது நிலைக்கும், முறையே அதைவிட குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் 7வது நிலைக்கும் தள்ளப்படுவார்கள். அந்த நிலையில்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று HSK அறிவித்திருக்கிறது. இந்த சீன டெஸ்டிங் இன்டர்நேஷனல் இதுபடி இந்த புதிய நிலை சைனாவில் ஒரு முதுகலை முனைவர் பட்டம், அந்த நிலை இலக்காக கொண்ட மாணவர்கள் மட்டுமே பயிலக்கூடியது. இப்போ நம்ம நிலை எடுத்துக்கிட்டால் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு எம்ஃபில், எம்எட்டு, அதுபோல் அந்த எஜுகேஷனில் மாஸ்டர் லெவல் அடைகிறவங்களுக்கான நிலை தான் இப்போ புதுசாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த 3 நிலைகளும். இப்போது இந்த HSK-னுடைய மேம்பட்ட நிலை, இது வந்து முதல் சீர்திருத்தம். அனைத்து நிலைகளில், எல்லா ஸ்டேஜ்லேயுமே, இந்த 9 நிலைகள்லையுமே ஒரு ஒருங்கிணைந்த ஒற்றை சோதனையை ஒன்று ரெடி பண்ணி அதிகாரப்பூர்வமான வெளியிட மார்ச் 2022, அதாவது 2022 வெளியிடலாம்னு அந்த HSK அமைப்பு தெரிவிச்சிருக்கிறது. இப்போது தற்போதைய HSK-உடைய 6 நிலைகள், ஏற்கனவே ஆரம்ப மற்றும் அந்த இடைநிலை மாணவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதால் உடனடியாக நிறுத்தப்பட மாட்டாங்க. அதனால் எதிர்காலத்துக்கு தேவையான இந்த 1-6 இந்த 6 நிலைகள் அப்படியே தான் இருக்கும். 2020-22 ஏற்படுத்தப்பட்ட பிறகு 24-26 இடையே இந்த 6 நிலைகளில் புதிய பாதிப்புகள், அதாவது புதிய பதிப்புகள் வெளியிடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2026 பிறகு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு. அடுத்தது இந்த பழைய நிலைகள் மெதுவாக, இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைகள் மெதுவாக படிப்படியாக முற்றிலும் நீக்கப்பட்டு 2027 புதிய நிலை முழுமையாக மாற்றப்படும் என்று தீர்க்கமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் பழைய நிலைகளில் சிறு மாற்றம்தான் இருக்கும், பயம் வேண்டாம். இப்போ இந்த HSK-உடைய புதிய உள்ளடக்கம் என்னென்னா, வெளியிடப்படாமல் இருக்கிறதால சோதனை உள்ளடக்கம் பற்றி பெரும்பாலான தகவல்கள் ஊகங்களாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய அந்த HSK-னுடைய வளர்ச்சி மற்றும் அந்த வடிவமைப்பினுடைய அடிப்படையில், யூகங்களிலிருந்து பெறப்பட்ட உறுதியான உண்மைகளுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் நாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தற்போதைய HSK தேர்வு கேட்குற திறன், படிக்கிறது மற்றும் எழுதுறது, இந்த திறன்களை சோதிக்குது. கேட்கறது, படிக்கிறது, எழுதுறது, பிறகு தான் பேசுவது, 4வது திறமை தான். இப்போ அடுத்தது கூடுதலாக மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், இதுதான் அதிகப்படியான நிலை. இந்த 4 மற்றும் 5, 6 நிலையே சோதனை முறை தான். இது வந்து தொழில்முறை மொழிபெயர்ப்பு திறன்கள் டிரான்ஸ்லேஷன் படி இது அவங்க சொல்கிறாங்க. அடுத்து இந்த புதிய மொழிபெயர்ப்பு பிரிவுகளுக்கு மாணவர்கள் சீன மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கும், அதுக்கு எதிர்மாறாக நேர்மாறாக ஆங்கில மொழியிலிருந்து சைனாவும், வேறு மாநில மொழிக்கும், வேறு உலக நாடுகள் மொழிக்கும் அதை கொண்டு வராங்க. இதில்
ஆங்கில மொழி பேசினா இந்த மேம்பட்ட நிலை மிக எளிதாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த குறிப்பிடப்பட்ட சொல் அகராதி பட்டியல், சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்ட இந்த பட்டியல், புதிதாக சேர்க்கப்பட்ட இந்த சொல் அகராதி பட்டியல் மிக விரைவில் வெளியிடுவோம் என்று HSK அறிவித்திருக்கிறது. இப்போது இந்த தரநிலைகளின் அறிமுகம், மொழித்திறன், அந்த கல்வித்துறையில் பணியாற்றுபவர்களுடைய வழிகாட்டுதலுடைய இந்த தொகுப்போட மொழி பாடங்கள் உருவாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இப்போது அந்த HSK 2007 ஹன்பன் என்ற நிறுவனத்தினால் வழங்கப்பட்டது. இந்த திறமை தரங்களை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது. இந்த பழைய நிலைகள், தரநிலைகள் சீன மொழி மாணவர்கள் 5 தேர்ச்சி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு, பிறகு அது 4, இப்போது 6 மாறிவிட்டது. பிறகு அது 2020 பிறகு இப்போது அது 9 மாறும் என்று கூறப்படுகிறது. இது இந்த புதிய இந்த நிலைகள் July 1, 2021 நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிறகு அது March 22 தெளிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த நிலைகள் முழுமையாக எழுத்துக்கள், பாத்திரங்கள், வார்த்தைகள், இலக்கண புள்ளிகள் என்று 5 இது மாறும் என்று சொல்லப்படுகிறது. மேம்பட்ட அந்த நிலைகள், தொடக்க நிலை, முதல் நிலை, நிலை 1 ஒரு 200-300 வார்த்தைகள்னா, நிலை 2 அது 2500 வார்த்தைகளாகவும், நிலை 3 ஒரு 3500-600 வார்த்தைகளாகவும், நிலை 4 அது 4000 வார்த்தைகளை கடந்து, நிலை 5 5000, நிலை 6 9000. இந்த மேம்பட்ட நிலைகள் 11000 மேலே, அந்த மேம்பட்ட நிலை அதாவது 7-9 11000 மேற்பட்ட வார்த்தைகள் வரும்னு அந்த இலக்கண புள்ளிகளோடு நமக்கு விளக்கியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா HSK முதல் நிலை 150 வார்த்தைகள், 174 எழுத்துக்கள், 300 வார்த்தைகள், 347 எழுத்துக்கள். 3வது 600 வார்த்தைகள், 617 எழுத்துக்கள். 4வது 1200 வார்த்தைகள், 1064 எழுத்துக்கள். 5வது 2500 வார்த்தைகள், 1685 எழுத்துக்கள். 6வது 5000 வார்த்தைகள், 2663 எழுத்துக்களை கொண்டது. இந்த தேவைகளை புதிய தரநிலைகளோடு ஒப்பிட்டு இந்த HSK பின்பற்றி எளிமையாக, அதாவது HSK 1 150 வார்த்தைகள் தேர்ச்சி பெற போதும். தொடக்க நிலைக்கு 500 வார்த்தைகள் தேவை, HSK உடைய 6வது 5000 வார்த்தைகள் தேவை. இந்த அடிப்படையில் சீன மொழி பேசும் மாணவர்களை கருத்தில் கொள்ளாமல் பிற நாடுகள், பிற ஆசிய நாடுகளும் சீன மொழியை கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்காக இந்த எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் இந்த HSK தேர்வை எழுதி சிறப்புறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.